ஹலோ, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிசைன் ஆஃப் த்ரெட்டட் ஜாயின்ஸ் ஃபார் எசன்டிக்கல் லோடிங் கண்டிஷன். த்ரெட்டட் ஜாயின்னா அதை பொறுத்த வரைக்கும் போல்ட்டு, நட்டு, இந்த மாதிரி த்ரெட்ஸ் இருக்க எல்லா எலமெண்ட்டுமே த்ரெட்டட் ஜாயின்ஸ் தான். ஸோ இன் த்ரெட்டட் ஜாயின்ஸ் ஃபார் எசன்டிக்கல் லோடிங் கண்டிஷன் வி ஆர் கோயிங் டு மேக் அ டிசைன். டிசைன் அப்படின்னா அந்த நட் ஆர் போல்ட் அதோட டயமீட்டரை ஃபைன் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா, நம்மளோட ஆக்சுவலாக சைஸ் ஆஃப் த போல்ட்டை டிட்டர்மைன் பண்ணுறது. So that's what we are going to see in the particular video. So in eccentrical loading, there are three different cases. So in the particular video, la, first two cases, FD abding adha mattum example problem oda solve pannalam. So case number one, enna abinna, ungaloda bolt arrangement. So bolt arrangement appo, bolt oda axis um, load acting point um eppadi irukum abinna, parallel irukum. Load act aagra direction um, then போல்டோட ஆக்சிஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலா இருக்கும். ஸோ லெட் மீ கெட் இன் டு த ப்ராப்ளம் ஹியர். ஹியர் த ஃபிகர் ஷோஸ் தி டைமென்ஷன்ஸ் அண்ட் ஷேப் ஆஃப் அ கிரேன் ரன்வே பிராக்கெட் டு கேரி அ லோட் ஆஃப் 20 கிலோ நியூட்டன் லோட். ஸோ சம்மில் கிவன் டேட்டா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ லோடை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, லோட் வேல்யூ W is equal to 20 kN load which stand பண்ணுறதுக்கு 20 kN அப்படினா 20 into 10 power 3 Newton. And the bracket is fastened to the roof truss by means of 4 number of bolts. So number of bolts எத்தனை அப்படின்னா 4. So bracket உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியுது, இந்த மாதிரி எல் ஷேப்பில் இருக்குது. இந்த எல் ஷேப்பில் உள்ள பிராக்கெட் வந்து எவ்வளோ லோட தாங்குது அப்படின்னா 20 kN லோட தாங்குது. ஸோ நார்மலாக 4 நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. டிட்டர்மைன் தி சைஸ் ஆஃப் த போல்ட் ஃபார் தி டிசைன் ஸ்ட்ரெஸ் ஆஃப் போல்ட் நாட் எக்ஸீட் டு 50 MN/m². அதாவது போல்ட்டோட டிசைன் ஸ்ட்ரெஸ் சிக்மா டி இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா 50 MN/m² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 50 × 10⁶ N/m² அப்படின்னு எழுதலாம். தென் எல்லாத்தையும் மில்லிமீட்டர் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நான் இதை நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணுறேன். 50 × 10⁶ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயரை மில்லிமீட்டரை போட்டால், அதாவது 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லிமீட்டர். அதாவது 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10³ மில்லிமீட்டர். அப்போ மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா 10³க்கு ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா 10⁶ மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதில் 10⁶ 10⁶ என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஸோ 50 N/m². ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, டிசைன் ஆஃப் சைஸ் ஆஃப் டிட்டர்மைன் தி சைஸ் ஆஃப் த போல்ட் அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ சைஸ் ஆஃப் த போல்ட் நம்ம என்ன சொல்லணும் ஆல்ரெடி, த போல்ட் டயமீட்டர். ஸோ டயமீட்டர் ஆஃப் தி போல்ட் எவ்வளோ எம்எம் அப்படிங்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைன் பண்ணணும். ஸோ இது என்ன அப்படின்னா கேஸ் நம்பர் ஒன். அதாவது இதில் எப்படி இருக்கு அப்படின்னா, போல்ட் அரேஞ்ச்மெண்ட், போல்ட் நீங்கள் எங்கே மாட்டிருப்பீங்க அப்படின்னா அந்த இடத்துல மாட்டிருப்பீங்க. ஸோ இந்த போல்ட்டோட ஆக்சிஸும் லோடு ஆக்ட் ஆகிற லோடோட டைரக்ஷனும் எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலா இருக்கும். ஸோ இதான் என்ன அப்படின்னா நம்மளோட கேஸ் நம்பர் ஒன். ஸோ கேஸ் நம்பர் ஒன், த போல்ட் ஆக்சஸ் அண்ட் தி லோடு ஆக்டிங் டைரக்ஷன் ஆர் பேரலல் டு ஈச் அதர். இந்த மாதிரி கண்டிஷனுக்கு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்டெப் நம்பர் ஒன், கேல்குலேஷன் ஆஃப் ப்ரைமரி லோடு. ப்ரைமரி லோடுனா என்ன அப்படின்னா, உங்களுக்கு லோடு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நார்மலாக உள்ள பிராக்கெட் ஆக்சஸ்க்கு எசன்ட்ரிக்லாம் என்ன ஆகுது அப்படின்னா ஆக்ட் ஆகுது சரிங்களா. எசன்ட்ரிக்னா என்னது, சர்டைன் டிஸ்டன்ஸ் ஆஃப்செட்டாக இருக்கும், கொஞ்சம் தள்ளி என்ன ஆகும் அப்படின்னா லோட் ஆக்ட் ஆகும். இந்த மாதிரி எசன்ட்ரிக்கலாக ஆக்ட் ஆகுது அப்படின்னா, தெர் ஆர் டூ டிஃப்ரெண்ட் லோட் வில் பி ஆக்டிங் ஆன் தி போல்ட். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரைமரி போல்ட், அதாவது லோடு எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதோ டைரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அதாவது வந்து போல்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பிளேஸில் இருக்குது. லோடு எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா, அதோட ஆக்சிஸ்க்கு பேரலாக டவுன்வேர்டாக. ஸோ நம்ம போல்ட்டை போட்டு செப்பரேட்டாக எடுத்துக்கலாம், போல்ட்டை மட்டும் நான் செப்பரேட்டாக எடுத்துக்கிட்டேன். ஸோ போல்ட்டோட ஆக்சிஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி. லோடு எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா வெர்டிக்கலி டவுன்வேர்டாக லோடு ஆக்ட் ஆகுது. ஸோ இதே லோடு வந்து போல்ட்லேயும் ஆக்ட் ஆகுச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, போல்ட்டோட எலாங்கேஷனாக இருக்கும். எலாங்கேஷன், எலாங்கேஷன்னா என்ன அப்படின்னா டென்சைல் லோடு. ஸோ மை ப்ரைமரி லோடு இஸ் டென்சைல் லோடு. ப்ரைமரி லோடுனா என்னது, டைரக்ட் லோடு ஆக்டிங் ஆன் தி போல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ரைமரி லோடு கண்டுபிடிக்க போகிறேன். எஃப், அதோட நேச்சர் என்ன அப்படின்னா டென்சைல். அதாவது பேஸ்ட் ஆன் த லோடிங் கண்டிஷன் கிவன் இன் த டயக்ராம்,
போல்ட் மேல டைரக்டா அந்த லோடு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது போல்ட்டை என்ன பண்ணும் அப்படின்னா எலாங்கேட் பண்ணும். தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லோடு டபிள்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் என். டோட்டல் லோடு என்ன அப்படின்னா 20 kN, 20 × 10³ டிவைடட் பை நம்பர் ஆஃப் போல்ட் என்ன அப்படின்னா 4. தட் இஸ் ஈக்குவல் டு 5000 N. இதுதான் என்ன அப்படின்னா என்னோட பிரைமரி லோடு. அண்ட் செகண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா செகண்டரி லோடு கண்டுபிடிக்கணும். அதான் ஸ்டெப் நம்பர் 2. செகண்டரி லோடுனா என்ன அப்படின்னா போல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. அதாவது இதை ஒன்னு எடுத்துக்கலாம், இதை டூன்னு எடுத்துக்கலாம். ஒன்னுங்கிற லைன்ல ரெண்டு போல்ட்டும் டூங்குற லைன்ல ரெண்டு போல்ட்டும் என்ன இருக்கு அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போல்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் எந்த இடத்துல போல்ட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ லோடு வேற எசன்ட்ரிக்ல ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால டியூ டு எசன்ட்ரிசிட்டி அண்ட் போல்ட் அரேஞ்ச்மெண்ட் செகண்டரி லோடு வில் பி ஆக்டிங். டைரக்ட் லோடு ஆக்ட் ஆகுது அண்ட் தென் என்ன ஆகுது பேஸ்ட் ஆன் தி போல்ட் அரேஞ்ச்மெண்ட் செகண்டரி லோடும் ஆக்ட் ஆகுது. ஸோ அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபைன் பண்ண போறோம். கால்குலேஷன் ஆஃப் செகண்டரி லோட்ஸ் தான் என்ன அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 2. ஸோ செகண்டரி லோடுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ரெண்டு லைன்ல இருக்கு அப்படின்னு. இது வந்து லைன் நம்பர் 1, இது வந்து என்ன அப்படின்னா லைன் நம்பர் 2. ஸோ அட் அரேஞ்ச்மெண்ட் 1 தி செகண்டரி லோடு FS1 இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா W இன்ட்டு L இன்ட்டு L1 டிவைட் பை 2 இன்ட்டு L1 ஸ்கொயர் பிளஸ் L2 ஸ்கொயர். சிமிலர்லி அட் 2 என்ன அப்படின்னா அட் 2 FS2 இஸ் ஈக்குவல் டு 2ங்கிறது செகண்ட் அரேஞ்ச்மெண்ட் செகண்ட் லைன்ல உள்ளது. முதல்ல ஃபர்ஸ்ட் லைன்ல உள்ள செகண்டரி லோடு, ரெண்டாவது செகண்ட் லைன். இது எங்கிருந்து பார்ப்போம் அப்படின்னா ஏதாவது ஒரு எண்ட், அதாவது நம்ம பிராக்கெட்டை வந்து பார்த்தா தெரியும் பிராக்கெட் லோடு எங்காவது ஆக்ட் ஆகுது அப்படின்னா ரைட் எண்ட்ல ஆக்ட் ஆகுது. ஸோ என்டையர் மேக்ஸிமம் லோடு மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த எண்ட்ல இருக்கும். கம்பேரிட்டிவ்லி இந்த எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எலாங்கேஷனும் இந்த எண்ட்ல கம்ப்ரெஷனும் இருக்கும். ஸோ இங்க தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸிமமான ஸ்ட்ரெஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த எண்ட்ல இருந்து நான் எடுத்துக்கிறேன் இந்த எண்டு, இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டை நான் ஏன்னு வச்சுக்கிறேன். இந்த எண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட், இந்த எண்ட்ல இருந்து செகண்ட் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமமா லோடு ஆக்டே அப்போ அப்ளை ஆகுது. ஸோ இந்த இடத்துல இருந்து மொதல் போல்ட் அரேஞ்ச்மெண்ட் பக்கத்துலேயே இருக்கு, ரெண்டாவது போல்ட் அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் தி டிஃப்ரெண்ட் பொசிஷன் ஆஃப் போல்ட் அரேஞ்ச்மெண்ட் ஃப்ரம் தி மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட் தெர் ஆர் செகண்டரி ஃபோர்ஸஸ் அட் பாயிண்ட் நம்பர் 1 அட் பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா சேம் ஃபார்முலா டபிள்யூ எல் இன்ட்டு L2 டிவைட் பை 2 இன்ட்டு L1 ஸ்கொயர் பிளஸ் L2 ஸ்கொயர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு செகண்டரி லோடில் எது வந்து மேக்ஸிமம் லோடு வருதோ நம்ம அதுதான் என்ன பண்ணிப்போம் அப்படின்னா டிசைன் கன்சிடரேஷனாக எடுத்துப்போம். ஏன் அப்படின்னா அதிகமான லோடை வந்து நம்மளோட போல்ட் தாங்குது அப்படின்னா அந்த லோடுக்கு டிசைன் பண்ணிக்கிட்டா போதும். மினிமம் லோடுக்கு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது ஒரு சேர் இருக்குன்னு வச்சுக்கலாம், காமனா ஒரு சேர் இருக்கு. இந்த சேர்ல வந்து மேக்ஸிமம் பர்சன் உட்கார வந்து 100 kg வெயிட் உள்ள ஒரு பர்சன் உட்காரலாம்னு வச்சுக்கலாம். இப்போ 60 kg உள்ள பர்சனும் அது மேலே உட்காரலாம், 50 kg உள்ள பர்சனும் அது மேலே உட்காரலாம். ஸோ மேக்ஸிமம் லோடுக்கு நீங்க டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்மியான லோடுக்கு எதுவுமே என்ன பண்ண தேவையில்லை, டிசைன் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி அது சேஃபா தான் இருக்கும். ஸோ ரெண்டு செகண்டரி ஃபோர்ஸ்ல மேக்ஸிமம் லோடு எதுவோ அதுக்கு நம்ம டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா மினிமம் லோடுக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்லை, டிசைன் பண்ண தேவையில்லை. ஸோ அரேஞ்ச்மெண்ட் வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா 50 mm டிஸ்டன்ஸ்ல இருக்கு. டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் 500, தென் இந்த டிஸ்டன்ஸ் 500. ஸோ இங்கிருந்து 50, இங்கிருந்து 50. ஸோ ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா எண்ட்ல இருந்து 50 mm தள்ளி இருக்கு. ஸோ அதுதான் வந்து L1. செகண்ட் அரேஞ்ச்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்னா இந்த எண்ட்ல இருந்து இது வரைக்கும் இங்க ஒரு 50 இருக்கு, 500 போச்சு அப்படின்னா இது 450. ஸோ 450 mm L2 உங்களுக்கு டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா தெளிவாவே தெரியும். இந்த எண்ட்ல இருந்து 50 mm, தென் இந்த எண்ட்ல இருந்து 450 mm. ஸோ இப்போ L1க்கு பதிலாக 50 mm போடுறீங்க, தென் L2க்கு பதிலாக 450 mm சப்ஸ்டிட் பண்றீங்க. ஸோ L2 தான் அதிகமாக இருக்கு. ஸோ ஆப்வியஸாக எதுதான் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா FS2 தான் என்ன இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக என்ன பண்ணிடலாம் FS2-ஐ கேல்குலேட் பண்ணிடலாம். FS2 கேல்குலேட் பண்ண அப்படின்னா FS2 இஸ் ஈக்குவல் டு W இன்ட்டு L இன்ட்டு L2 டிவைட் பை 2 இன்ட்டு L1 ஸ்கொயர் பிளஸ் L2 ஸ்கொயர். W என்ன அப்படின்னா 20 kN, 20 × 10³. L என்ன அப்படின்னா Lங்கிறது எந்த பாயிண்ட்லேருந்து செக் பண்ணுறீங்களோ அந்த பாயிண்ட்லேருந்து லோடு ஆக்ட் ஆகிற டிஸ்டன்ஸ் வரைக்கும். ஸோ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து பிளேட்டோட வித் வந்து 500 mm டயக்ராமில் கொடுத்துருக்காங்க.
தென் இந்த எண்ட்ல இருந்து லோட் ஆக்ட் ஆகிற பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 mm கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் எல் இஸ் ஈக்குவல் டு 100 + 500 = 600 mm இன்டு எல் டூ வேல்யூ. எல் டூனா என்ன அப்படின்னா அந்த எண்ட்ல இருந்து ரெண்டாவது போல்ட் அரேஞ்ச்மெண்ட் வரைக்கும் உள்ள தூரம். அது என்ன அப்படின்னா 450. எப்படி 450 வந்துச்சு அப்படின்னா உங்களோட பிளேட்டோட வித் வந்து 500. 500ல என்ன பண்ணிட்டீங்க, ஒரு 50 மட்டும் கழிச்சிட்டீங்க. கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 450 கிடைக்குது. ஸோ இன்ட்டு 450 டிவைடட் பை 2 இன்ட்டு L1. L1ங்கிறது ஃபஸ்ட்டு போல்ட் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ், 50 mm. 2 × 50² + 450² தட் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன அப்படின்னா FS2 வேல்யூ கால்குலேட் பண்ணுறப்போ 13170 நியூட்டன். ஓகேங்களா? ஸோ நமக்கு நேச்சர் ஆஃப் தி லோடு என்ன அப்படின்னா உங்களுக்கு டயக்ராம் பார்க்குறப்போ கண்டிப்பாக தெரியும். ஸோ நேச்சர் ஆஃப் லோடுங்கிறது டியூ டு டைரக்ட் லோடு என்ன ஆகும் அப்படின்னா டென்சைல் தான் ஆக்ட் ஆகும். டியூ டு செகண்டரி லோடு எப்படி தான் இருக்கும் அப்படின்னா டென்சைல் தான் ஆக்ட் ஆகும். அது நம்ம எப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன டயக்ராமாக பார்க்கலாம். நேச்சர் ஆஃப் லோடு அப்படின்னு பார்க்குறப்போ இதான் உங்களுக்கு போல்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். வெயிட் மினிட். ஸோ இதான் போல்ட் உங்களுக்்கு. லோடு வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. ஸோ போல்ட்டில் டியூ டு டைரக்ட் லோடு என்ன ஆகும் அப்படின்னா டென்சைல் லோடு ஆக்ட் ஆகும், சரிங்களா? அண்ட் செகண்டரி லோடு எப்படி தான் இருக்கும் அப்படின்னா அதுவும் டவுன்வேர்டு தான். ஸோ செகண்டரி லோடுங்கிறது ரெண்டு போல்ட் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துக்கிட்டோம். இங்கே ஒரு போல்ட் இருக்குது, இங்கே ஒரு போல்ட் இருக்குது, ரெண்டு போல்ட் அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ டியூ டு த டிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இதுவும் என்ன ஆகும் அப்படின்னா கீழ் நோக்கி தான் ஆக்ட் ஆகும். ஸோ செகண்டரி ஃபோர்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா டென்சைல் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸும் டென்சைல், ப்ரைமரியும் டென்சைல், செகண்டரியும் டென்சைல். எந்த கேஸுக்கு அப்படின்னா போல்ட்டோட ஆக்சிஸ் எதுக்கு பேரலா இருக்கணும், லோடுக்கு பேரலா இருக்கணும். அப்படி இருந்தா உங்களுக்கு பிரைமரியும் செகண்டரியும் டென்சைல் நேச்சரா தான் இருக்கும். ஸோ டோட்டல் லோடு FT இஸ் ஈக்குவல் டு பிரைமரி லோடு பிளஸ் செகண்டரி லோடுல மேக்சிமம். ஸோ பிரைமரி லோடு என்ன அப்படின்னா 5000 நியூட்டன் ஸ்டெப் நம்பர் 1ல கிடைச்சது, பிளஸ் செகண்டரி லோடு என்ன அப்படின்னா 13170 நியூட்டன். ஸோ சம்மேஷன் பண்ணீங்க அப்படின்னா 18170 நியூட்டன். இதான் என்ன அப்படின்னா உங்களோட டோட்டல் லோட் வேல்யூ. தென் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா தேர்ட் ஸ்டெப்ங்கிறது கால்குலேஷன் ஆஃப் சைஸ் ஆஃப் தி போல்ட். சைஸ் ஆஃப் த போல்ட் அப்படின்னா உங்களோட டயமீட்டர் ஆஃப் போல்ட்டை ஃபைன் பண்ணுறது. ஸோ இது எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வேல்யூ சம்மில் கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரெஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 Nm/mm² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதுதான் வந்து என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ், இதை விட தாண்டி போகக்கூடாது. ஸோ சிக்மாட்டிக்கு ஃபார்முலா இருந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா, 5/4 dc². டிசிங்கிறது என்ன அப்படின்னா கோர் டயமீட்டர், அதாவது உங்களோட போல்ட் வந்து எப்படி அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட்டட் இருக்கும். த்ரெட்டில் மைனர் டயமீட்டர் தான் என்ன அப்படின்னா உங்களோட கோர் டயமீட்டர். அதாவது சப்போஸ் த்ரெட்டு வந்து மேக்ஸிமம் லோடாக எலாங்கேட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி எலாங்கேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த எலாங்கேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா மைனர் ஏரியாவில் தான் நடக்கும். அதாவது த்ரெட்டோட பாட்டமில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த எலாங்கேஷன் நடக்கும். ஸோ அந்த ஃபெயிலியர் டியூ டு எலாங்கேஷன் ஃபெயிலியர் எந்த டயமீட்டரில் நடக்கும் அப்படின்னா உன்னோட கோர் டயமீட்டர் அதாவது மைனர் டயமீட்டர் நடக்கும். ஸோ சிக்மாட்டி இஸ் ஈக்குவல் டு FT/π/4 dc². இந்த டயமீட்டர் வந்து என்ன இருக்கணும், போல்ட்டோட மைனர் டயமீட்டராக இருக்கணும். சால்வ் பண்ண அப்படின்னா FT வேல்யூ இப்போ தான் கால்குலேட் பண்ண 18170 நியூட்டன் / π/4 dc² தட் இஸ் ஈக்குவல் டு 50 Nm/mm². இதில் நான் டிசி கால்குலேட் பண்ண அப்படின்னா டிசி இஸ் ஈக்குவல் டு 21.5 mm ஆன்சர் வரும். இது என்னது கோர் டயமீட்டர், உங்களோட நார்மல் டயமீட்டர் கிடையாது. நார்மல் டயமீட்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். இதுதான் வந்து உங்களோட நார்மல் டயமீட்டர். த்ரெட்டோட டிப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா மேஜர் டயமீட்டர் இருக்கணும், டிஎம். ஸோ நார்மல் டயமீட்டருக்கு ரிலேஷன் என்ன அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு 1.2 times ஆஃப் கோர் டயமீட்டர். ஸோ 1.2 × 21.5 போட்டிங்க அப்படின்னா 25.8 mm. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் டயமீட்டர் வேல்யூ கிடையாது. ஸோ ஸ்டாண்டர்ட் டயமீட்டர் பார்க்கணும் அப்படின்னா வி ஹவ் டு செக் பிஎஸ்டி டேட்டா புக் பேஜ் நம்பர் 5.42. 5.4 பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டயமீட்டர் 24 இருக்கும், அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா 27 இருக்கும். ஸோ 20 நமக்கு என்ன வந்து அப்படின்னா 25.8 வந்திருக்கு. ஸோ அதிகமான டயமீட்டர் தான் போகணும். ஸோ அவர் ஸ்டாண்டர்ட் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 27 mm. 27 mm உள்ள போல்ட்டோட நேம் என்னங்கிறத
5.4 பாத்தீங்க அப்படின்னா போல்டோட நேம் M27 போல்ட். ஸோ இந்த போல்ட்டை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பர்டிகுலர் பிராக்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா சேஃபா இருக்கும். ஸோ இனிஷியல் ஐ கேன் ரிப்பீட் தட். ஸோ கேஸ் நம்பர் ஒன் நம்ம பார்த்துருக்கோம், கேஸ் நம்பர் ஒன்ல போல்ட்டோட ஆக்சிஸும் லோடோட ஆக்சிஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலா இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பிரைமரி லோடும் செகண்டரி லோடும் என்ன நேச்சரா இருக்கும் அப்படின்னா டென்சைல் நேச்சரா இருக்கும். டென்சைல் நேச்சரா இருந்தது அப்படின்னா டோட்டல் லோடு கால்குலேட் பண்றப்போ ரெண்டையும் அப்படியே டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் வேற வேற நேச்சரா இருந்தா டோட்டல் லோட ஆட் பண்ண முடியாது. சேம் நேச்சரா இருந்தா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். தென் நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா லோடு பை ஏரியாங்கிற ஃபார்முலா வச்சுட்டு கோர் டயமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். கோர் டயமீட்டர்ல இருந்து நாமினல் டயமீட்டர், நாமினல் டயமீட்டர் அப்படி இல்லை அப்படின்னா அதோட டயமீட்டர் மென்ஷன் பண்ணாலே போதும், அது சேம் தான். ஸோ நாமினல் டயமீட்டர் இது என்ன பண்ணுவோம், டிசினா என்ன அப்படின்னா கோர் டயமீட்டர் என்ன பண்ணிக்கலாம், கேல்குலேட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கேஸ் நம்பர் ஒன். அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா கேஸ் நம்பர் டூ, அதையும் இந்த வீடியோலேயே பார்த்துக்கலாம். கேஸ் நம்பர் த்ரீக்கு செப்பரேட்டா பார்ட் டூ வீடியோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிலீஸ் பண்ணலாம். கேஸ் டூ என்ன அப்படின்னா நம்மளோட போல்ட் அரேஞ்ச்மெண்ட், இதான் உங்களோட போல்ட் வச்சுக்கலாம். இந்த போல்ட்டோட ஆக்சிஸும் லோடு ஆக்ட் ஆகிற பாயிண்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி இப்படி இருந்தது அப்படின்னா கேஸ் டூ. ஸோ கேஸ் டூ என்னது, ஆக்சிஸ் ஆஃப் போல்ட் பெர்பெண்டிகுலர் டு லோடு ஆக்டிங் டைரக்ஷன், இதான் என்ன அப்படின்னா கேஸ் நம்பர் டூ. ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா என்னோட செகண்டரி ஃபோர்ஸ், அதாவது செகண்டரி ஃபோர்ஸ் பிரைமரி ஃபோர்ஸ் எஃபி டைரக்ட் லோடு எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகுது. ஸோ போல்ட் சப்போஸ் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா எப்படி ஃபெயில் ஆகும் அப்படின்னா ஷியரில் ஃபெயில் ஆகும், இந்த மாதிரி ஃபெயில் ஆகும். அதாவது போல்ட் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஷியர் ஆயிருக்கும், எலாங்கேட் கிடையாது. அதாவது அதே ஆக்சிஸ்ல அலாங் த ஆக்சிஸ் லோடு இருந்தால் தான் என்ன ஆகும் அப்படின்னா எலாங்கேட் ஆகும். ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் போது போல்ட்டை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெண்டு பிளேட்டை வச்சு லாக் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ போல்ட் மேலே வந்து பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த போர்ஷன் மட்டும் என்ன ஆகிடும் அப்படின்னா அப்படி ஷியர் ஆகி கட் ஆகும். ஸோ என்னோட பிரைமரி ஃபோர்ஸோட நேச்சர் என்ன அப்படின்னா ஷியராக இருக்கும். தென் செகண்டரி ஃபோர்ஸ், அதோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா செகண்டரி ஃபோர்ஸுங்கிறது டியூ டு பொசிஷன், அதாவது ஃபோர்ஸ் வந்து வேற பொசிஷன்ல இருக்கு, போல்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் வேற பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா டியூ டு பொசிஷன் போல்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதான் உங்களோட போல்ட் வச்சுக்கலாம், இதான் உங்களோட போல்ட் அப்படின்னா போல்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்லைட்டா பெண்டான மாதிரி இருக்கும், ஃபெயிலியர் ஆச்சு டியூ டு பொசிஷன் அப்படின்னா. அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா டென்சைல், அதாவது ஒரு எண்டில் என்ன ஆகுது எலாங்கேட்டு தான் ஆகுது, சரிங்களா. ஸோ டியூ டு செகண்டரி ஃபோர்ஸ் த நேச்சர் இஸ் டென்சைல் ஆர் கம்ப்ரெசிவ், டென்சைலோ அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் கம்ப்ரெசிவ் ஆகும். இதே டைரக்ட் லோடு அப்படின்னா என்ன ஆகும் ஷியர் ஆகிடும். டிஸ்டன்ஸில் தள்ளி லோடு ஆக்ட் ஆகுதுங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா என்டையர் போல்ட்டுமே பெண்டாக ட்ரை பண்ணும். ஸோ ஒரு சைடில் டென்சைலோ இன்னொரு சைடில் கம்ப்ரெசிவ் இருக்கும். ஸோ நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மாறுது. ப்ரீவியஸ் கேஸில் பிரைமரி ஃபோர்ஸ்னாலும் சரி செகண்டரி ஃபோர்ஸ்னாலும் சரி என்னோட நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா டென்சைல் மட்டும்தான். ஆனால் கேஸ் நம்பர் டூ ஆக்சிஸ் போல்ட்டும் லோட் டைரக்ஷனும் பெர்பெண்டிகுலராக இருக்கிறப்போ பிரைமரி ஃபோர்ஸோட நேச்சர் ஷியர் ஆகும், செகண்டரி ஃபோர்ஸோட நேச்சர் டென்சைலாகவும் இருக்குது. லெட் மீ டேக் அ ப்ராப்ளம். எ வால் பிராக்கெட் ஆஸ் ஷோன் இன் ஃபிகர் இஸ் ஃபிக்ஸ் டு த வால் பை மீன்ஸ் ஆஃப் ஃபோர் போல்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஃபைன். அண்ட் தி சைஸ் ஆஃப் தி போல்ட்ஸ், ஃபைன் தி சைஸ் ஆஃப் த போல்ட்ஸ் ஃபைன். ஸோ டயமீட்டர் ஆஃப் போல்ட் என்னங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டுபிடிச்சிக்கணும். தி சேஃப் ஸ்ட்ரெஸ் இன் டென்ஷன் ஃபார் த போல்ட் அண்ட் பிராக்கெட் மே பி அஸ்யூம்ட் அஸ் 70 newton per mm square. என்னோட சேஃப் ஸ்ட்ரெஸ் சிக்மா டி வேல்யூ என்ன அப்படின்னா 70 newton per mm square. சம்ம பார்த்தீங்க அப்படின்னா சம்மில் லோட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, சம்மன வேல்யூ அப்போ லோட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. லோட் வேல்யூ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 40 kN. 40 kN எப்படிக்கலாம் அப்படின்னா 40 × 10³ newton எழுதிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட போல்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சம்மில் கேஸ் என்னங்கிறத கொடுக்க மாட்டாங்க, நாம தான் சம்மோட டயக்ராமை பார்த்து அது எந்த கேஸில் வருதுங்கிறத ஃபைன் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து என்னோட போல்ட்டோட ஆக்சிஸ், இது வந்து லோடோட டைரக்ஷன், ரெண்டும் எப்படி இருக்கு அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்கு. ஸோ இது என்ன அப்போ கேஸ் நம்பர் டூக்கு கீழே வரும். கேஸ் நம்பர் டூவில் என்ன பண்ணி பிடிச்சிருக்கோம்,
பிரைமரி ஃபோர்ஸ் வந்து ஷியராக இருக்கும், செகண்டரி ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டென்சைலாகவோ அப்படி இல்லைன்னா கம்ப்ரசிவாகவோ இருக்கும். இதை நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தோம். ஸோ லெட் மீ கெட் இன் டு த ப்ராப்ளம். ஸோ ஸ்டெப் நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தேன் அப்படின்னா, ஸ்டெப் நம்பர் ஒன் கால்குலேஷன் ஆஃப் பிரைமரி ஃபோர்ஸ். ஸோ கால்குலேஷன் ஆஃப் பிரைமரி ஃபோர்ஸுங்கிறப்போ எஃபி நேச்சர் என்ன அப்படின்னா ஷியர். எப்பவுமே பிரைமரி ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டல் லோட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் போல்ஸ் ஆகும். டோட்டல் லோட் வந்து 40 × 10³, நம்பர் ஆஃப் போல்ஸ் என்ன அப்படின்னா 4. சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா ஆன்சர் 10,000 நியூட்டன், தட் இஸ் மை பிரைமரி ஃபோர்ஸ். இது என்ன என்ன நேச்சரில் இருக்குது அப்படின்னா ஷியர் நேச்சரில் இருக்குது, அதாவது ஸ்லைடிங் ஆஃப் மெட்டீரியல் அந்த நேச்சரில் இருக்குது. அண்ட் ஸ்டெப் நம்பர் டூ என்ன அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் செகண்டரி ஃபோர்ஸ். செகண்டரி ஃபோர்ஸை வரைக்கும் தெர் இஸ் 2 அரேஞ்ச்மெண்ட்ஸ். உங்களை போல்ட்டை பார்த்தா தெரியும், இது வந்து அரேஞ்ச்மெண்ட் நம்பர் 2, இது வந்து அரேஞ்ச்மெண்ட் நம்பர் 1. இப்போ லோடு இங்கே ஆக்ட் ஆகிறதுனால இது பிச்சுட்டு போச்சு அப்படின்னா இந்த இடத்த தான் என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம், இதுதான் வந்து இந்த வாலை வந்து ரொம்ப அழுத்தும். ஸோ இங்கே தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸிமமாக ஸ்ட்ரெஸ் ஜென்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் ஆகும் அப்படின்னா இப்படி ரைட் சைடு போகும், இது வந்து லெஃப்ட் சைடு போகும். சப்போஸ் இந்த லோடு அப்ளை ஆச்சு அப்படின்னா ஃபெயிலியர் அப்போ. ஸோ நான் ஏங்குற பயணம் இங்கே எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு உள்ள தூரம் என்ன அப்படின்னா L1, செகண்ட் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு உள்ள தூரம் என்ன அப்படின்னா L2. ஸோ சம்மோட டயக்ராமை செக் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த எண்ட்லேருந்து 75 கொடுத்துருக்காங்க. தென் இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 75 + 500 + 75 மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தேன் அப்படின்னா, ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 75 mm, தென் ஒரு 500. ஸோ செகண்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 575 mm. ஸோ L1 75, L2 575. இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் வந்து டயக்ராம்லேயே கொடுத்துருப்பாங்க, நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாம். எல்லுங்கிறது என்ன அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்லேருந்து லோட் ஆக்ட் ஆகிற பாயிண்ட் வரைக்கும் உள்ள பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதுதான் வந்து எல். அது என்ன அப்படின்னா சம்மில் வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி, தெர் இஸ் 600, அதுதான் என்ன அப்படின்னா நமக்கு எல் வேல்யூ. இப்போ செகண்டரி ஃபோர்ஸோட ஃபார்ம்லாம் எழுதுனா அப்படின்னா செகண்டரி ஃபோர்ஸ் அட் அரேஞ்ச்மெண்ட் 1, W × L × L1 / 2 × L1² + L2² சேம் ஃபார்முலா. இல்லை L1 உள்ள வேல்யூ என்ன அப்படின்னா 75 mm. அண்ட் செகண்டரி ஃபோர்ஸ் அட் அரேஞ்ச்மெண்ட் 2 பார்த்தேன் அப்படின்னா W × L × L2 / 2 × L1² + L2² இதில் L2 வேல்யூ என்ன பார்த்தேன் அப்படின்னா 575 mm. ஸோ ஆப்வியஸாக FS2 தான் என்ன வரும் அப்படின்னா மேக்ஸிமமாக கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ FS2 மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்டுபிடிச்சிக்கிறேன், FS1 கண்டுபிடிக்க தேவையில்ல. லோட் வேல்யூ 40 × 10³, எல் வேல்யூ 600 mm, L2 வேல்யூ 575 mm, டிவைடட் பை 2 × L1 வேல்யூ 75² + 575² சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா இன்னைக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா 24588 நியூட்டன். என்ன அப்படின்னா சாரி வந்த ஆன்சர் என்ன அப்படின்னா 20521 நியூட்டன். இதை வந்து கேல்குலேட் பண்ண அப்படின்னா கிடச்சிது. ஸோ ஆஃப்டர் கேல்குலேட்டிங் த செகண்டரி ஃபோர்ஸ், வாட் ஐ நீட் டு கேல்குலேட் இஸ் டோட்டல் லோடு எஃப்டி. நமக்கு என்ன அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சம்மேஷன் பண்ணோம். எனக்கு பிரைமரி ஃபோர்ஸ் என்ன நேச்சரில் இருக்குது அப்படின்னா ஷியர் நேச்சரில் இருக்குது, அண்ட் செகண்டரி ஃபோர்ஸ் என்ன நேச்சரில் இருக்குது அப்படின்னா டென்சைலாகவோ அப்படி இல்லைன்னா கம்ப்ரசிவாகவோ இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் நேச்சர் ஃபோர்ஸை நம்ம டைரெக்டாக ஆட் பண்ண முடியாது. ஸோ வி ஹவ் டு யூஸ் தி பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி, அதில் வர தியரி ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேல்குலேட் பண்ணலாம். ஸோ எஃப்டி ஈக்குவலண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, எஃப்டி ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/2 × FS2, அதாவது டென்சைல் ஃபோர்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் டென்சைல் ஃபோர்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஷியர் ஃபோர்ஸ் ஸ்கொயர். இது வந்து என்ன அப்படின்னா நம்ம பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அதில் படிச்சிருப்போம், σ1, 2 = 1/2, σx + σy ± √σx − σy² + 4 τ² இந்த மாதிரி பிரின்சிபல் சிஎஸ்எஸ் தியரிலேருந்து படிச்சிருப்போம், அதுலேருந்து டெரைவ் பண்ணி எடுத்த ஃபார்முலா தான் இது. யூ கேன் மெமரைஸ் த ஃபார்முலா, நோ அதர், மெமரைஸ் பண்ணிக்கலாம். இதில் சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா எஃப்டி ஈக்குவல் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 24588 நியூட்டன். இதான் என்ன அப்படின்னா எனக்கு டோட்டல் ஈக்குவலண்ட் ஃபோர்ஸ் கிடைக்கிறது, காம்பினேஷன் ஆஃப் ஷியர் அண்ட் டென்சைல். இதுக்கப்புறம் சைஸ் ஆஃப் போல்ட், ஆப்வியஸ்லி டென்சைல் டோட்டல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோடு டிவைடட் பை ஏரியா 5/4 DC² லோட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24588 நியூட்டன் டிவைட் பை 5/4
dc square is equal to sum la sigma t value 70 newton per mm square nu kuduthirukanga idu solve panna appo enak dc enna kedachudhu appo dc is equal to 21.2 mm kedachudhu so nominal diameter d is equal to 1.2 times of dc that is equal to 25.4 mm இது என்ன அப்படின்னா எனக்கு கிடைச்சது ஸோ ஸ்டாண்டர்ட் வேல்யூ அகைன் ஸ்டாண்டர்ட் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டி இஸ் ஈக்குவல் டு 27 எம்எம் என்ன போல்ட் அப்படின்னா எம் 27 போல்ட் ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் கேல்குலேட் தி சைஸ் ஆஃப் த போல்ட் ஃபார் எசன்டிக்கல் லோடிங் கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 தேங்க்யூ